வேலை விஷயமா தான் கொஞ்சம் யோசிச்சிட்டு இருந்தேன். வேலை விஷயமாவா? இப்ப என்ன திடீர்னு? முதல்ல நீங்க முழுசா குணமாகணும், அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு என்ன நீ, நான் நல்லதானே இருக்கேன், வழியெல்லாம் இப்ப எதுவும் இல்ல. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பாட்டி சொன்னதை நானும் கவனிச்சேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபங்க்ஷன் விஷயமா பூர்ணிமா அப்பாவை பார்க்க போனீங்களே, அவர் என்ன சொன்னாரு? வரேன் சொன்னாரா? நீங்களும் இதை பத்தி பேசவே இல்லை. சொல்லுங்க ரகு. சொல்லுங்க 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 சொல்லுங்க. சொல்லுங்க, அதா உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. பூர்ணிமா, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்துற? ஏய், நான் உன்கிட்ட பேசல. சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏய் ஏய், ஏண்டி அவன போட்டு இப்படி சித்திரவதை பண்ற? வாய மூடுங்க பாட்டி. உங்களை நான் சொல்லுங்கன்னு சொன்னேன். போனோம் பத்திரிக்கை வச்சோம், எங்க அப்பா எனக்கு குழந்தை இல்லைன்னு அழுதாரு, அதுக்கு நானு? ஏய் பூர்ணி, சும்மா மிரட்டாதீங்க. அங்கேயே சொல்லிட்டீங்க, பின்ன இங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரகு, என்ன அங்க எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பூர்ணி, நீ வா. சும்மா நிறுத்துங்க, என்ன நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா? அங்க மட்டும் எப்படி சொன்னீங்க? அப்போ உங்க வீட்டு ஆளுங்க உங்களுக்கு முக்கியமா? நான் என்ன பெத்தவங்க கிட்ட அவமானப்படணுமா? சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு. என்ன ரகு, பூர்ணிமா என்ன சொல்றா? சொல்லுங்க, அங்க என் அம்மா அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க, அத அப்படியே இங்க சொல்லுங்க. ஏ பூர்ணி, தேவலாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, பேசாம உள்ள போ, உனக்கு சொன்னா புரியாது. ஆரம்பிச்சு வச்சது நீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்களா? நானே சொல்றேன், எனக்கு என்ன பயமா? இங்க பாருங்க, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா 73 குழந்தைய பெத்துட்டா, பூர்ணிமாவுக்கு ஏன் குழந்தை பிறக்கலன்னு வந்திருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. நாங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு பதில் சொல்றது? அங்க வர்றதுன்னு கேட்டாங்க என் அப்பா அம்மா. அதுக்கு என் வீட்டுக்காரரு என் பொண்டாட்டி குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு மாத்திரை சாப்பிடுறான்னு சொன்னாரு. போதுமா? பாவி. ஏண்டி இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இவ்வளவு சாதாரணமா பேசுற? மனுஷியாடி நீ, நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. ரகு, என்னடா இதெல்லாம், என்ன கூத்து இது? உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியா? இதெல்லாம் ஏண்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஐயோ, என் பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. கொஞ்சம் தண்ணி குடிங்க, அடங்கிடும். என்னடி சொன்ன ராட்சசி? இந்த கொடுமையே நான் யாருக்கிட்டேன்னு போய் சொல்றது? என்னென்ன சொல்றது? குழந்தை விஷயம் என்னன்னு கேட்டா இவன் மனசு நோகும்னு இல்ல, நான் இவ்வளவு நாளா கேட்காம இருந்தேன். சதிகாரி, இவ என் குடும்பத்தை அழிக்க வந்தவ போல இருக்கு. டே ரகு, என்னடா இதெல்லாம் சொல்லுடா. என்ன என்ன மொறச்சா? எதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லையா? வாய திறந்து சொல்ல வேண்டியதானே? எங்க மாமா வீட்டு ஓசி சோத்துல அவ புள்ளைய பத்துக்க விரும்பலன்னு சொல்லுங்க. பூர்ணி, என்ன பேசுற? ஏண்டி வெக்கம் கட்டவளே,
இதுக்காகத்தான் நீ புள்ள பெத்துக்காம இருந்தியா? இதுக்காகத்தான் நீ மாத்திரை தின்னியா? நீ வந்ததுல இருந்து யாரு சோத்த தின்னுகிட்டு இருக்க? என் பேர மனோ சோத்த தானே தின்ன, இப்போ செவ்வந்தி சோத்த திங்கிற. அப்பெல்லாம் வராத ரோஷமும் மானமும் இப்ப வந்துருச்சா உனக்கு? பாட்டி பாட்டி என்ன பேசுறீங்க? சபாஷ் பாட்டி, சபாஷ். இத சொல்லி காட்டிட்டீங்கல்ல, தோ சொல்லி காட்டிட்டாங்கல்ல, இனிமே புள்ள பெத்தா அதுவும் ஓசி சோரன் தானே சொல்லுவீங்க? நிறுத்த போற நீ, என்ன பேசுற நீ? நீ பேசுறது மட்டும் நியாயமா? ரகுவ மட்டும் இல்ல, உன்னையும் இந்த வீடு அவங்க பெத்த புள்ளையா தான் பாத்துக்குது. ரகு சம்பாதிக்காமல இருந்தாரு, சம்பாதிச்சுட்டு தானே இருந்தாரு. செடியில வேலை போனதுக்கு யார் காரணம்? வேண்டாம் பூர்ணி, அறிவில்லாம பண்ணாத. இப்படி ஒரு காரணத்தை சொல்லி நீ மாத்திரை சாப்பிட்டா அதனால உன்னோட எதிர்காலத்தையே பாதிக்கும். இப்ப என்ன, ரகுக்கு வேலை தானே, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. அதுக்காக நீ இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்க கூடாது. நீ எல்லாம் பேசுற அளவுக்கு நான் வந்துட்டேன்ல, அத நினைச்சதாண்டி எனக்கு சிரிப்பா இருக்கு. எந்த அறிவும் இல்லாம வரிசையா மூணு குழந்தைய பெத்து போட்ட முட்டாள் நீ. நீ எனக்கு புத்தி சொல்றியா? அதுவும் பத்தாதுன்னு எங்கேயோ கடந்தவெல்லாம் கூட்டிட்டு வந்து சோத்த ஆக்கி போடுற. நீ எனக்கு புத்தி சொல்ற பூர்ணி, தேவையில்லாம பேசாத. அவ நம்ம தேவையில்லைன்னு செவந்தி பேசிட்டு இருக்கா, ஒரு முடிவோட தான் பேசிட்டு இருக்கா. ஆமா, குழந்தைய பெத்துக்க போறது நான், இதுல என்னோட முடிவுதான் முக்கியம். எப்போ குழந்தைய பெத்தா குழந்தைய நல்லா வளர்க்க முடியும் எனக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நான் பெத்துக்குவேன், போதுமா? இனிமே இது விஷயமா யாராவது ஒரு கேள்வி கேட்டீங்க அப்புறம் இந்த வீடு வீடா இருக்காது. ஆமா சொல்லிட்டேன். அழாத ராஜி, எப்படி தழாம இருக்க முடியும்?